பஞ்சமி நிலையம் வந்து முரசொலி அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்லி ஊர் உலகம் போகிற முன்னாடியே தெரியும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் போய் வந்து ஒரு அசுரம் படம் பார்த்துருக்காரு, எதுக்காக ரஜினி மருமகன் நடிச்சா தனுசு படத்தை போய் பார்த்துருக்காரு, அது எப்படி செல்லில் படம் எடுத்து பேப்பரில் ஓட்டாங்க, இவங்களே போய் உட்காடுறாங்க, அரை மணி நேரம் உட்காந்து படமாக்குறாங்க, இவங்களே உட்காந்து படத்தை எடுத்து சொல்லல படம் எடுத்து சொல்லி பேப்பரில் ஓடுறாங்க. அது காரணம் வந்து என்னங்க கேட்டால், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய பிரதிநிதியாக தனுசு அங்கே நடிக்கிறார், பேசுகிறார். அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய பிற்பட்டு சமுதாய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி ஒரு நாடகம் தான் மு க ஸ்டாலின் பேசிட்டுக்காரு. நாங்கள் பிஜேபிக்கு அடிமை, பிஜேபிக்கு அடிமை, இவங்க கூட்டு வச்சாங்கன்னா பிஜேபியோட கூட்டு வச்சாங்கன்னா அது வந்து நல்ல கூட்டணி, நாங்கள் கூட்டு வச்சோம்னா அது அது மதத்துக்கு மதங்களை தூண்டி விட கூட்டணி சொல்லி பேசுவார். நாங்கள் பிஜேபிக்கு அடிமை, என்ன பிஜேபிக்கு அடிமை சொல்லிட்டு ஒரு பிரதமர் வந்தாருன்னா வரவேற்கப்படாதா, ஒரு வெளிநாட்டு தலைவர் சைனா அதிபர் வந்தால் வரவேற்கப்படாதா, பிரதமருடைய நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, மத்திய அரசில் தானே நிதிகளை பெற வேண்டும், அந்த நிதிகளை பெறுவதற்காக பிரதமரை பார்ப்பது மத்திய அரசு மந்திரிகளை பார்ப்பது என்பது சகஜம்தானே. இன்றைக்கி இப்படி சொல்கிற ஸ்டாலின் வந்து இன்றைக்கி பிஜேபியை விமர்சிப்பது போல் நடிக்கின்ற ஸ்டாலின், திமுக தலைவர், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள், ஜவஹர்லால்கான் போன்றவர்கள், காதர் மொய்தீன் போன்றவர்கள், இவர்கள் கேட்க வேண்டியதான ஸ்டாலினை பார்த்து, மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசியல இன்றைக்கு குழுக்கள் தலைவராக திமுக எம்பிக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு குழுக்களில் மெம்பராக இருக்கிறார்கள், அரசு கார்களை பயன்படுத்துகிறார்கள், அரசு சார்பாக வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், இதையெல்லாம் வேண்டாம் என்று தவிர்க்க வேண்டியதானே. மத்திய அரசுடைய அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற எம்பிக்களாக திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறார்கள், இங்கே வந்தவுடனே மோடிஜியை பற்றி தவறாக பேசுவது, இது என்ன நாடகம், என்ன நடிப்பு, எனக்கு ஒன்றும் புரியல. டெல்லியிலே ஒரு நிலைப்பாடு திமுகவுக்கு, சென்னையில் ஒரு நிலைப்பாடு. யாரு கேசரி பேப்பரில் பேனாவில் பேப்பரை வச்சு பேப்பரில் பேனா வச்சு எழுதி எழுதி வேணால் பார்க்கலாம், பேப்பரில் எழுதி சீனி செப்பர சீனி சக்கரை சித்தப்பா சீ பேப்பரில் எழுதி நக்கப்பான கதை தான் உங்களுக்கு வரப்போகுது போங்க.